ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு ஹேங்கிங் டெக்கரேட்டிவ் ஐட்டம் பார்க்க போகிறோம். அதுக்கு நமக்கு இதை மாதிரி கம்பி வேணும். உங்களுக்கு என்ன சைஸுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கம்பியை அப்படியே ரவுண்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும். அதுக்கு பிறகு இந்த மாதிரி க்ரீன் கலரில் நமக்கு தேவை. இந்த ஸ்டார் எப்படி செய்கிறதுன்னு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறேன். அதில் நான் ஒரு ஸ்டார் எடுத்துருக்கிறேன். அது மாதிரி இந்த மாதிரி பெல் எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருக்கிறேன். இந்த மாதிரி பெல்ல 3 பீஸ் வேணும். இது இல்லைன்னா நீங்கள் வேறு வாங்கி கூட இந்த பெல் வச்சுக்கிடலாம். இப்போ என்ன பண்ணோன்னா, ஃபுல்லாக இந்த கம்பியில் வந்து இதை ஃபுல்லாக வந்து நம்ம எப்படி சுற்றி சுற்றி எடுக்கணும், ஃபுல்லாக அந்த மாதிரி. இப்போ இதை மாதிரி ஃபுல்லாக நம்ம சுற்றி எடுத்தாச்சு. இப்போ எண்டில் வந்து நம்ம நூல் போட்டு கட்டி வச்சுக்கணும். வச்சுட்டு இப்போ என்ன பண்ணோன்னா, 4 சைடும் வந்து இந்த மாதிரி த்ரெட்டு போட்டால் போதும். உங்களுக்கு திக்காக வேறு இப்போ இந்த மாதிரி ஏதாவது போடணுன்னா அந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டுக்கு வேணுமோ அந்த ஹைட்டுக்கு இதை நாட் போட்டுட்டு இப்படி 4 சைடும் வச்சு இங்கே கொண்டு வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போ 4 கார்னர்லேயும் நம்ம இந்த த்ரெட்டு வச்சு நம்ம வந்து அப்படியே கரெக்டாக இருக்கிற மாதிரி பேலன்ஸ் பண்ணி நம்ம கட்டணும். கட்டிட்டு இந்த ஸ்டார்லேயும் அதே மாதிரி கொஞ்சம் நீளமாக நமக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்த ஹைட்டுக்கு வச்சு சென்டரில் இந்த மாதிரி எவ்வளோ ஹைட்டுக்கு வேணுமோ அந்த மாதிரி இந்த மாதிரி சென்டரில் வச்சுட்டு இங்கே மேலே வந்து நம்ம நாட் போட்டுக்கணும். இப்போ சென்டரில் நம்ம வந்து ஸ்டாரை கட்டியாச்சு. இனி இந்த பெல்லு, இந்த பெல்லும் ஸ்டாரும் வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லி நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை பாருங்கள். இப்போ இந்த ஒவ்வொரு சைட்லேயும் இப்படி 3 பெல்லை வந்து கொஞ்சம் இப்படி நீளமாக நம்ம வந்து கட்டி தொங்க விடணும். இப்போ இந்த மாதிரி 3 சைடும் நம்ம வந்து பெல் கட்டியாச்சு. இப்போ இந்த மாதிரி நம்ம ஹேங் பண்ணி போட்டோன்னா இது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கு ஒத்துக்கொள்.